அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயரோட முழு அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அனுமாருக்குமே ஒரு குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் வழிபாடு பண்ணுறனாலையும் குறிப்பிட்ட விதத்தை வழிபாடு பண்ணுறனையும் அவங்களுடைய முழு அருளையும் நீங்கள் பெற முடியும். அதை பற்றி இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கலாம். மங்கள மாருதியை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எதிரிகளால் உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள் எதுவாக இருந்தாலுமே முற்றிலுமாக நீங்கள் ஆரம்பிக்கும். மங்கள மாருதியை புதன்கிழமை வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா போன ஜென்ம பாவங்கள் முதல் கொண்டு உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். வீர மாருதியை வியாழக்கிழமை வழிபட்டு வந்தீங்கன்னா கல்வியில சிறந்து விளங்கலாம். தியான மாருதியை வெள்ளிக்கிழமை பெண்கள் வழிபட்டாங்கன்னா தீர்க்க சுமங்கலியா வாழுவாங்க. அதே போல கணவருக்கு இருக்கக்கூடிய விரோதிகளும் அழிஞ்சு போவாங்க. பக்தி மாருதியை சனிக்கிழமை துளசி இல்லாட்டி வடமாலையை சாத்தி வழிபட்டா சனினால ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஞான மாருதியை ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டா துன்பங்கள் நீங்கும், நினைத்த காரியம் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணலாம். அதே போல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு அனுமாரோட முழு அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.